Hello friends, welcome to Gomathi's Kitchen. Ine nama paakapora recipe pathinga appadina varapora Tamil varsha parappu special la javarsi payasam. Eppadi seiyalangiradha paakalam. Nama channel la pathinga yerkanave javarsi vachi rendu moonu method la vande payasam eppadi seiyanum potrukuren. Innikku senjirukradha pathinga oru new type ana payasam da. Carrot vellam la pottu oru healthy ana version a senji kattirukuren. Romba nalla taste a irukkunga. Seiyiradhu romba romba oru easy ana recipe yum kuda. Pa vaanga indha javarsi payasam eppadi seiyalangiradha paakalam. Gomathi's Kitchen subscribe pannadavanga subscribe button press pannikonga. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படினா பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல் ங்கற ஆப்ஷனை மறக்காம பிரஸ் பண்ணி வெச்சுக்கோங்க. இப்ப பாயசம் பண்றதுக்கு நம்ம ஜவ்வரிசி முதல்ல வேக வெச்சுக்கணும். அதுக்கு ஒரு பாத்திரத்துல மெஷரிங் கப்ல ஒரு 6 ல இருந்து 6.5 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். இன்னைக்கு செய்ய போற பாயாசத்துக்குன்னு பாத்தீங்கன்னா பெரிய ஜவ்வரிசி தான் எடுத்துக்கிறேன். அதுவும் அந்த மாவு ஜவ்வரிசி இருக்கும்ல அது எடுத்துக்கிறேன். அதோட அளவு ஒரு முக்கால் கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இத நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் அதாவது 30 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடுங்க. ஊறினதுக்கு அப்புறமா வேக வச்சோம்னா தான் நல்ல கண்ணாடி மாதிரி உங்களுக்கு நல்ல வெந்து வரும். நைலான் ஜவ்வரிசியா இருந்தாலும் ஊற வச்சாதான் நல்லா இருக்கும். இப்போ இந்த தண்ணி காயறதுக்கு முன்னாடி நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஜவ்வரிசி போட்டதுக்கு அப்புறமா ஒரு நிதானமான தீயில இந்த ஜவ்வரிசி நல்லா வெந்து வரும். வேகறதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 15 ல இருந்து 20 நிமிஷம் ஆகும் இந்த சைஸ்ல இருக்கிற ஜவ்வரிசி வேகறதுக்கு. இப்போ இது நல்லா வேகட்டும். இது வெந்திக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே நம்ம சைடு பை சைடு மற்ற வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். அடுத்ததா நம்ம வந்து கேரட்டை வதக்கிக்க போறோம். அதுக்கு ஒரு பேன்ல 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கிறேன். நெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு செய்ய போற பாயசத்துக்கு ஒரு பெரிய கேரட்டா 1/2 கேரட் எடுத்துக்கிறேன். துருவினதோட அளவு மெஷரிங் கப்ல 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கேரட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெய்யிலேயே நல்லா வதக்கி வேக வைக்க போறோம். இந்த மாதிரி வதக்கிறப்ப உங்களுக்கு நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜவ்வரிசி நிறம் மாறி நல்லா வந்து வெந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு வெந்தா போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்ததான் இந்த பாயசத்துக்கு இனிப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா வெல்லம் தான் எடுத்துருக்கிறேன். முக்கால் கப் அளவுக்கு ஜவ்வரிசிக்கு 1 கப் அளவுக்கு நல்ல பொடிச்ச வெல்லமாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெல்லத்தை கரைக்கிறதுக்காக ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிட வேண்டாம். இப்போ தீயை கொஞ்சம் மீடியமாகவே வச்சு இந்த வெல்லம் கரையிற அளவுக்கு மட்டும் இதை கரைச்சிக்கோங்க. பாகு காய்ச்சணும்னு அவசியம் கிடையாது. இப்போ வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இதையும் வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 25 நிமிஷம் ஆச்சுங்க. இந்த ஜவ்வரிசி வேகிறதுக்கு நல்லா வெந்திருக்குது. ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா கொஞ்சம் போயிடும் ஜவ்வரிசி. இப்போ இந்த அளவுக்கு நல்லா மினு மினுன்னு வெந்து வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம வதக்கி எடுத்து வச்சுருந்த கேரட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கேரட்டு சேர்த்த பிறகு இந்த ஜவ்வரிசியோடு சேர்ந்து இந்த கேரட்டும் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்து உங்களுக்கு வரட்டும். இது வெந்துக்கிட்டு இருக்கப்பயே நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக இதில் குங்குமப்பூ சேர்த்துக்க போகிறேன். குங்குமப்பூ முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தாங்க. இது சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஏற்கனவே கொஞ்சமாக குங்குமப்பூ வெதுவெதுப்பான பாலில் வந்து ஊற வச்சுருந்தேன் அதை சேர்த்துருக்கிறேன். இது இல்லாத பதத்தில் நம்ம வெறும் ஏலக்காய் பொடி மட்டும் சேர்த்தும் பண்ணலாம் நல்லாயிருக்கும். இப்போ அதை கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததுக்கப்புறமா அதாவது போட்டிருக்க ஜவ்வரிசி கேரட் எல்லாமே நல்லா வெந்த பிறகு தான் நம்ம இப்போ எடுத்து வச்சிருக்கிற வெள்ளை கரைசலை சேர்க்கணும். அதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டீங்க அப்படின்னா ஜவ்வரிசி உங்களுக்கு வேகாது. இப்போ இந்த வெள்ளை கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா இன்னொரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இதில் கடைசியாக தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறேன். 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காவை எடுத்துட்டு நல்ல கெட்டியான முதல் பால் இரண்டாவது பாலையும் சேர்த்து 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். தேங்காய் பால் ஊற்றுனதுக்கு அப்புறமா கொதிக்க விடக்கூடாது திரிஞ்சு போயிடும். சப்போஸ் உங்களுக்கு வந்து தேங்காய் பால் வேண்டாம் சாதாரண பால் ஊற்றிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் இந்த பாயாசம் வெது வெதுன்னு வந்ததுக்கப்புறமா ஊற்றிட்டு கலந்துக்கோங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். அது ஊற்றுனதுக்கப்புறமா கொதிக்க வச்சிங்கன்னா பால் வந்து திரிஞ்சு போயிடும்.
இப்போ வந்து உங்களுக்கு பார்க்குறப்ப பாயசம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவே நேரம் எடுக்க எடுக்க உங்களுக்கு நல்ல கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு பாயசம் வந்துடும். இப்போ இந்த பாயசத்துக்கு முந்திரி பருப்பெல்லாம் வறுத்து சேர்த்துக்க போகிறோம். அதுக்காக ஒரு பேனில் 1.5 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கிறேன். இதில் உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு, நான் ஒரு 5 முந்திரி பருப்பை உடச்சி சேர்த்துருக்கிறேன், ஒரு 5 பாதாம் பருப்பை சீவிட்டு சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து நல்லா சவக்க விட்டுருங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா சவந்ததுக்கு அப்புறமா அதை எடுத்து நம்ம பாயசத்தில் ஊற்றிட வேண்டியதான். கடைசியாக இதில் 3 ஏலக்காவை பொடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பொடி கடைசியாக போடுறப்ப தான் அந்த வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும் முன்னாடி போட்டதை விட. இதுக்கு மேலே கொதிக்க வைக்கக்கூடாது. நல்ல ஒரு சூப்பரான டேஸ்டில் செவ்வரிசி பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த செவ்வரிசி பாயாசத்தை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.